வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் சிம்பா. இவங்க வந்து ஒரு கியூட்டான ஒரு பாய் கேட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்ஸ்க்கே தெரியல இவங்க பாயா இல்ல கேர்ளானு. அதுக்கு ரீசன் என்னன்னா இவங்க வந்து ஃபுல் ஃபர் வந்து டென்ஸ் ஃபர், அதனால வந்து அந்த பால்ஸ் வளர்றதே வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஹேர் ஃபால் வேற ஷூ டோட்டலாக ஆரம்பிச்சிச்சா, அவங்க வீடு முழுக்க ஹேராக தான் இருந்தது. ஏன்னா கேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் வீட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க, அதனால எங்க பார்த்தாலும் ஹேரு, எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொன்னாங்க. கோம்பிங் பண்ணுங்க அப்படின்னா அவர் வந்து டாக்டர், ஸோ இதுக்காக பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த விவரம் தெரியல, ஸோ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து அவங்க கோமிங் பண்ண வாய்ப்பு இல்லை. அதுக்கு ரீசன் என்ன, ஓரளவுக்கு வந்து ஒரு அடர்த்தி ஜாஸ்தியாக இருந்ததுனால ஸோ ஜீரோ கட் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. இந்த கேட்டுக்கு இன்னொரு கேட் இவங்க ஃபீமேல் வச்சுருந்தாங்க, அதுக்கு வந்து அவங்க நான் கோமிங் பண்ணுறது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேட்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கோஆப்ரேட்டிவ்ங்க. நான் நிறைய மேல் கேட்ஸ் பார்த்துருக்கேன், அதுங்கெல்லாம் இப்படி கிடையாது. இவங்க ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ், எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஈவன் குளிச்சுட்டு ப்ளோ ட்ரையர் போகும்போது கூட சண்டை போடலை, அந்த அளவுக்கு நான் வந்து நம்ம கூட ரொம்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக வருதுக்காரு. ஸோ நீங்கள் உங்கள் கேட் வளர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப உள்ளேயே வச்சு வச்சு வளர்க்காம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக எல்லார் கூடயும் பழகிற மாதிரி ஃப்ரீயாக விட்டு பழகுங்க. அப்போ தான் வந்து அந்த இது புரியும், ஒரு ஹியூமன் டச்னா என்னன்னு புரியும் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய கேட்ஸ் இருக்கு, யாரு கூடயும் பழக மாட்டாங்க, கூண்டுக்குள்ளே போட்டு வச்சிருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷனா ஒரு இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. கேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரையுமே தொட விட மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் கடிக்க வர்றது, இந்த மாதிரி ஒரு பிஹேவியர்லயே இருப்பாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நல்லா உடம்பு ஃபுல்லா வந்து சீரோ கட் பண்ணியாச்சு, தலையில கொஞ்சம் ஃபர்ற விட்டுட்டு அதையும் வந்து நீட்டா சிசர்ஸ் வச்சு ரவுண்டா கட் பண்ணிட்டு கால்களில் வந்து நான் விட்டுருவேன், சாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு வந்து அது ரீசன் என்னன்னா கேட்ஸ் வந்து பாஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதே சமயம் வந்து இந்த நடந்து போறது இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கிளீனா பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல ஃபர் நம்ம விடுறது நல்லது. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா டெய்ல், டெய்ல் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபர் இல்லைன்னா பார்க்க நல்லா இருக்காது, எலும்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்க ஃபர்ரை வந்து நல்லா கோம்பிங் பண்ணி விட்டுட்டேன், நீங்க பார்த்தா தெரியும் நல்லா கோம்பிங் பண்ணியிருப்பேன். அண்ட் அவங்களுக்கு வந்து ஏர் கிளீன் பண்ணி விட்டேன். சில கேட்ஸுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப கத்துவாங்க. இவங்க ரொம்ப அமைதியாக அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க அழகாக ரெடி பண்ணியாச்சு, வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ்.